கொரோனா தடுப்பூசி குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகர் மன்சூர் அலிகானுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கொரோனா தடுப்பூசி வாங்க ரூபாய் 2 லட்சத்தை மன்சூர் அலிகான் தமிழக சுகாதாரத்துறைக்கு வழங்க வேண்டும். தடுப்பூசி குறித்து புரளி பரப்பக்கூடாது, பதட்டத்தை உருவாக்கக்கூடாது என மன்சூர் அலிகானுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். கொரோனா தடுப்பூசி குறித்து அவதூறு பரப்பியதால் நடிகர் மன்சூர் அலிகானுக்கு 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது நீதிமன்றம். 2 லட்சம் ரூபாயை வந்து அவர் டிமாண்ட் டிராஃப்டாக கொடுக்கணும், தமிழக சுகாதாரத்துறைக்கு வந்து டிமாண்ட் டிராஃப்டாக அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நிபந்தனையோட முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க.